தாய் வீடு, டிசம்பர் 2021. மின்சார ஊழியன் நவாப்தீன். எழுதியவர் டேனியல் மொய்னுதீன். தமிழில் என்கே மகாலிங்கம். வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார். கையொப்பத்திறன் செய்வதில் அவனுக்கு மிகவும் லாபம் கிடைத்தது. கையொப்பத்திறன் என்பது மின்சார நிறுவனத்தை ஏமாற்றும் ஓர் உத்தி. மீட்டர் சுற்றுவதை மெதுவாக சுழலச் செய்யும் முறை. அதை அவன் தந்திரமாக செய்து வந்தான். அதனால் அவனுடைய வாடிக்கையாளர்கள் மாதம் 100 ரூபாய்களுக்கு குறையாமல் மின் கட்டணத்தில் மிச்சம் பிடித்தார்கள். முல்தானுக்கு பின்னால் உள்ள அந்த பாகிஸ்தானிய பாலைவனத்தில் குழாய் கிணறுகள் பகலும் இரவும் நீர் படுக்கையிலிருந்து நீரை இறைத்து கொண்டிருந்தன. அங்கே நவாப் செய்யும் கண்டுபிடிப்புகள் ரசவாத கல்லை கூட தோற்கடித்துவிடும். சிலர் காந்தத்தை உபயோகிக்கிறான் என்றும் இன்னும் சிலர் கனமான எண்ணெயை அல்லது பீங்கான் சில்லுகளை அல்லது தேன்கூட்டில் அவன் கண்ட ஒரு பொருளை உபயோகிக்கிறான் என்றும் நினைத்தார்கள். இன்னும் சில சந்தேக பேர்வழிகள் அவனுக்கும் மீட்டர் அளவை கணக்கெடுப்பவர்களுக்கும் ஏதோ ஓர் உடன்பாடு இருக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். எதுவாக இருந்தாலும் அவனுடைய தந்திரம் கே ஹரோனியின் பண்ணையிலும் மற்ற இடங்களிலும் நவாப்புக்கு ஒரு தொழிலை உறுதிப்படுத்தி வைத்திருந்தது. ஹரோனிக்கு இஸ்லாமாபாத்தின் அரசு பணித்துறையில் செல்வாக்கு இருந்த 1970 காலத்தில் அந்த பண்ணையை அவர் கட்டி எழுப்பியிருந்தார். ஒடுக்கமான பள்ளங்கள் நிறைந்த சந்தைக்கு போகும் தெருவில் அது நீண்டு சென்று கொண்டிருந்தது. மஞ்சள் நிற அல்லது உப்பு வெள்ளை நிற பாலைவனத்தில் கரும்பு தோட்டங்களுக்கும் பருத்தி தோட்டங்களுக்கும் இடையில் மாமரத் தோட்டங்களுக்கும் கிளவர் எனப்படும் புல்லுக்காட்டுக்கும் கோதுமை தோட்டத்துக்கும் இடையில் அது இருந்தது. அதை தினமும் மின்சார ஊழியன் நவாப் கவனித்து வந்த குழாயடி கிணறுகளிலிருந்து வரும் நீர் ஊறி நனைத்தது. நவாப் காலையில் நொற்பூர் கரோனியின் பண்ணைக்கு போவான். பின் ஒவ்வொரு இடமாக போய் உடைந்த குழாய்களை திருத்துவான். அவ்விடங்களுக்கு நவாப் தன்னுடைய உடைந்த சைக்கிளில் பள்ளம் புட்டிகளில் விழுந்தெழும்பி செல்லுவான். சைக்கிள் சில்லுகளில் அலங்கார பிளாஸ்டிக் பூக்கள் ஆடிக்கொண்டிருக்கும். வேலைக்கான கருவிகள், முக்கியமாக 3 ராத்தல் சுத்தியல், சைக்கிள் கைப்பிடி கம்பியில் எண்ணெய் பிசுபிசுக்கும் தோல் பைக்குள் கிடந்து கடகடத்து சத்தம் போட்டு கொண்டிருக்கும். பண்ணை தொழிலாளிகளும் மேலாளரும் ஆலமரங்களின் நிழலில் நிற்பார்கள். அந்த ஆலமரங்கள் ஆழ்கிணறுகள் ஒவ்வொன்றையும் நிழல் கொடுத்து பாதுகாப்பதற்காக பல்லாண்டுகளுக்கு முன் நடப்பட்டவை. தேநீர் வேண்டாம், தேநீர் வேண்டாம் என்று நவாப் ஆவி பறக்கும் தேநீர் கோப்பையை வேண்டாம் என்று கையசைத்து சொன்னான். காட்டுமிராண்டியின் கையில் உள்ள கோடாரியைப் போல கையில் சுத்தியல் தொங்கிக் கொண்டிருக்க நவாப் நீரிறைப்பு குழாயும் மின்சார யந்திரமும் உள்ள எண்ணெய் பிசுபிசுக்கின்ற அறைக்குள் நுழைந்தான். அறை அமைதியாக இருந்தது. எனக்கு வெளிச்சம் தேவை, விலகுங்கள் என்று அவன் சத்தம் போடும் வரை ஆட்கள் கதவடியில் நெருக்கிக் கொண்டு கூட்டமாக நின்றார்கள். எந்த யந்திரத்தில் பிரச்சனை என்பதை பார்க்க மிகுந்த கவனத்துடன் அவ்விடத்திற்கு சென்றான். அவனுடைய கோபம் தலைக்கேற அதை சுற்றி வந்தான். அதை சற்று தள்ளிவிட்டான். அதில் தாறுமாறாக எதையெதையோ செய்தான். பின் குந்தி இருந்து கொண்டான். ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வரும்படி கேட்டான். கடைசியில் யந்திரத்தின் பாகங்களை கலற்ற துவங்கினான். நீண்ட மொட்டையான ஸ்க்ரூ டிரைவரால் இயந்திரத்தின் உள் பாகங்களை மூடி இருக்கும் கவசத்தை உடைத்தான். அங்கிருந்து ஒரு ஸ்க்ரூ கலன்று எங்கோ பறந்து போய் இருளுக்குள் மறைந்து போனது. சுத்தியலை எடுத்து தந்திரமாக அதை அடித்தான். அது பயனளிக்கவில்லை. நிலைமையை சிந்தித்து ஒரு பண்ணை ஆளை கூப்பிட்டு தடித்த தோல் ஒன்றையும் அருகே இருந்த மாமரத்திலிருந்து கொஞ்ச சாறையும் கொண்டு வரச் சொன்னான். அப்படி காலை முழுவதும் கழிந்தது. பின் மதியமும் ஆகியது. நவாப் ஒவ்வொன்றாக முயன்று பார்த்தான். குழாய்களை சூடாக்கினான், குளிரச் செய்தான், வயர்களை ஒட்டினான், சுவிட்சுகளையும் பியூஸ்களையும் தவிர்த்துவிட்டு வேறெதையோ செய்தான். அது ஓடியது. எப்படியோ அந்த உள்ளூர் மேதாவியின் முரட்டுத்தனமான முன்முயற்சியால் குழாய்கள் ஓடின. வசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ இளம் வயதிலேயே நவாப் திருமணம் முடித்து விட்டான். மனைவி மிதமிஞ்சிய கருவளம் உடையவள்.
அவளை அவன் அபரிதமாக நேசித்தான். அவளும் அவனுக்கு 9 மாத இடைவெளியில் இல்லாவிட்டாலும் ஏறக்குறைய அதே கால அளவில் பல குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாள். எல்லாம் பெண் குழந்தைகள், ஒன்றன்பின் ஒன்றாக. இறுதியில் அவர்கள் எதிர்பார்த்த ஆண் குழந்தை பிறந்தது. அப்படி 12 பெண் குழந்தைகள் குறுநடை போடும் குழந்தையிலிருந்து 11 வயது வரை உள்ள அவர்களுடன் ஓர் ஆண் குழந்தையும் தப்பித்தவறி பிறந்தது. நவாப் பஞ்சாபின் ஆளுநராக இருந்திருந்தால் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சீதனத்தால் ஏழையாக போயிருப்பான். ஒரு மின்சார ஊழியனும் மெக்கானிக்குமான அவன் எத்தனைதான் கள்ளத்தனம் செய்பவனாக இருந்தாலும் அவர்களை திருமணம் செய்து கொடுப்பது என்பதே பிரச்சினைதான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதற்கு எந்த ஒரு புத்தியுள்ள வட்டி கடைக்காரனும் எந்த வட்டியிலும் போதுமான கடன் அவனுக்கு கொடுக்க போவதில்லை. கட்டில், அலுமாரி, ரங்குப்பெட்டி, மின்விசிறி, சட்டிகள், பானைகள், மாப்பிள்ளைக்கு 6 சோடி ஆடைகள், மணப்பெண்ணுக்கு 6 சோடி உடுப்புகள், சில வேளை ஒரு தொலைக்காட்சி பெட்டி, அப்படி அப்படி. வேறொரு ஆளாக இருந்திருந்தால் ஒன்றும் செய்ய இயலாமல் தன் கைகளை விரித்திருப்பான். நவாப்டின் அப்படியானவன் அல்ல. அவனுடைய பெண் குழந்தைகள் அவனுடைய மேதமையை மேலும் ஊக்கப்படுத்தின. ஒவ்வொரு நாள் காலையிலும் யுத்தத்திற்கு போகும் வீரனைப் போல தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைவான். தன் வருமானத்திற்கான வழிகளை பெருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். குழாய் கிணறுகளை பராமரிப்பதற்கு கே ஹரோனியிடமிருந்து தனக்கு கிடைக்கும் சம்பளம் எதற்கும் போதாது என்பதும் அவனுக்கு தெரியும். அதனால் அவனே கழித்துவிட்ட ஒரு மின்சார மோட்டாருடன் ஓர் அறை கொண்ட மா அரைக்கும் ஆலை ஒன்றை நிர்மாணித்தான். தன் பண்ணை முதலாளியின் வயல்கள் ஒன்றின் ஓரத்தில் மீன் வளர்ப்பிலும் ஈடுபட்டான். உடைந்த வானொலி பெட்டிகளை வாங்கி வந்து சரி பண்ணி திரும்ப விற்றான். எவராவது உடைந்த கடிகாரங்களை கூட சரி பண்ண கேட்டால் அதை செய்வதற்கும் அவன் தயங்கவில்லை. அந்த வேலையை அவன் மிகவும் மோசமாக செய்தபடியால் வாடிக்கையாளர் அவனை பாராட்டுவதிலும் பார்க்க கூடுதலாக திட்டினார்கள். ஏனென்றால் சரி பண்ணுவதற்காக பாகம் பாகமாக அவன் பிரித்து போட்டு ஒன்றாக்கிய எந்த கடிகாரமும் திரும்ப ஓடவே இல்லை. கே ஹரோனி அதிகமாக லாகூரில் தான் வசித்தார். மிக அருமையாகவே தன் பண்ணைகளை பார்க்க வருவார். எப்பவாவது அந்த பெரியவர் பண்ணைகளை பார்வையிட வரும்போது பழைய பண்ணை வீட்டில்தான் தங்குவார். நவாப் இரவும் பகலும் அவருடைய கதவடியில் நிற்பான். அந்த கதவடியிலிருந்து புராதன கால ஆலமரங்கள் நிற்கும் சுவருள்ள சோலைக்கு அந்த வழி செல்லும். அதில்தான் வேலைக்காரர்கள் இருக்கும் இடமும் இருக்கிறது. அங்கேதான் பழைய பண்ணை வீடும் இருந்தது. நரைத்த முடியும், வளைந்த, அழுக்கான, விசித்திரமாக தோன்றும் விமானிகள் போடும் மூக்கு கண்ணாடியுடன் நவாப் வீட்டிலுள்ள இயந்திர சாமான்களை பழுது பார்த்து கொண்டிருப்பான். குளிரூட்டிகள், நீர் சூடாக்கிகள், குளிர்சாதன பெட்டிகள், குழாய்கள் முதலானவற்றை. அத்லாந்திக் கடலில் புயல் காற்றில் நீரில் மூழ்கும் நீராவி கப்பலில் உள்ள கொதிகலன்களை ஒரு எந்திரியர் பழுது பார்ப்பது போல அவற்றை பழுது பார்த்து கொண்டிருப்பான். லாகூரில் கே ஹரோனி அனுபவித்த சகல வசதிகளையும் இங்கேயும் அவரால் அனுபவிக்க நவாப்தான் காரணம். அவனுடைய பெரும் முயற்சியால் சகல இயந்திரங்களும் சரிவர இயங்கிக் கொண்டிருந்தன. பண்ணை வீட்டை குளிரூட்டின, குளிப்பதற்கு உதவின, வெளிச்சத்தை அளித்தன, உணவூட்டின. அவனுடைய அருமையை ஹரோனி நன்றாக அறிந்திருந்தார். அவர் போகும் ஆய்வு சுற்று பயணங்களுக்கு அவனையும் அழைத்துச் செல்வார். அவருடைய பிரதான படுக்கை அறையில் உள்ள மின்சார இணைப்புகளை இணைத்து கொண்டிருப்பதையோ, குளியல் அறையில் உள்ள நீர் சூடாக்கியை சரி செய்து கொண்டிருப்பதையோ கவனித்துக் கொண்டிருப்பார். இறுதியில் ஒரு நாள் மாலை தேநீர் வேளையில் அவருடைய உளநிலையை அறிந்து கொண்டு, ஒரு சொல் பேச முடியுமா என்று நவாப் கேட்டார். ரோஸ் மரக்குத்திகள் போட்டு எரியும் தீக்கு முன்னால் இருந்து தன் நகங்களை வெட்டி கொண்டிருந்த அவர், சரி சொல்லு என்றார். ஐயா, தங்களுக்கு தெரியும், உங்கள் நிலங்கள் இந்த நதியிலிருந்து பறந்து செல்கின்றது. அங்கே 17 முழு குழாய் கிணறுகள் உள்ளன. அவை எல்லாவற்றையும் பராமரிக்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறான். அது நான் தான், உங்கள் வேலைக்காரன்.
உங்களுக்கு செய்த சேவை காலத்தில் நான் இந்த நரைத்த மயிரை பெற்றுக்கொண்டேன். தன் தலையை குனிந்து காட்டினான். நான் விரும்பிய அளவுக்கு என்னால் அந்த கடமைகளை செய்ய இயலாமல் இருக்கிறது. போதும் ஐயா, போதும். நான் கெஞ்சி கேட்கிறேன், என்னுடைய பலவீனத்தை பொறுத்து கொள்ளுங்கள். பட்டப்பகலில் படும் அவமானத்திலும் பார்க்க இருளடைந்த வீடும் பெருமை தரும் பசியும் மனதுக்குள் இருப்பது நல்லது. என்னை இந்த வேலையிலிருந்து விடுவியுங்கள், நான் கெஞ்சி கேட்கிறேன். இப்படியான பேச்சுக்களை கேட்டு நன்றாக பழகிய அந்த முதியவர் தன் நகங்களை அராவிக்கொண்டிருந்தார். பொதுவாக இப்படியான அலங்கார சொற்களை கேட்காதவராக இருந்த போதும் அந்த பேச்சு எப்போது முடியும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார். நவாப்டீன், என்ன விஷயம்? விஷயமா ஐயா, உங்களுக்கு சேவை செய்வதில் என்ன பிரச்சனை இருக்க போகிறது? இத்தனை ஆண்டுகள் உங்கள் உப்பை தின்று வளர்ந்தவன். ஆனால் ஐயா, பாரமான இயந்திரங்கள் பலமுறை எண்ணில் விழுந்து காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. பண்ணைக்கு பண்ணை புதிய மாப்பிள்ளை போல இனிமேலும் இந்த முதிய கால்களால் சைக்கிளை வலிக்க முடியாது. முதன் முதல் உங்களிடம் வேலைக்கு வந்தது போல. நான் கெஞ்சி கேட்கிறேன், என்னை போக விடுங்கள். இதற்கு தீர்வு என்ன என்று ஹரோனி கேட்டார். பிரச்சனையின் உச்சத்திற்கு வந்ததை உணர்ந்து அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஆனால் இவன் இல்லாவிட்டால் அவர் இருந்த வசதியான வாழ்வை கொஞ்சம் குறைத்துவிடும். வசதியான வாழ்க்கை அவருக்கு பெரியதொரு விஷயம். சரி ஐயா, என்னிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால் இந்த வேலையை யாராவது இளைஞர்களுக்கு பழக்கும் வரை அதில் நொண்டி நொண்டி போய்க் கொண்டிருக்கலாம். அந்த வருடம் விளைச்சல் நல்லாக இருந்தது. அதனால் தீயின் முன்னிருந்த ஹரோனியின் மனம் விசாலமாகியிருந்தது. அதனால் பண்ணை மேலாளர்களின் வெறுப்புக்கு அவர் ஆளான போதும் நவாப்புக்கு புதியதோர் மோட்டார் சைக்கிள் கிடைத்தது. ஹோண்டா 70. அதற்குரிய எரிபொருளுக்கான படிக்காசையும் அவன் கெஞ்சி பெற்று கொண்டான். மோட்டார் சைக்கிள் அவனுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்தியது. அவன் சொற்களை மற்றவர்கள் மதித்தார்கள். அதனால் அவனை அங்கிள் என்று பலரும் அழைத்தார்கள். உலக விவகாரங்களில் அவனுடைய அபிப்பிராயத்தையும் செவிமடுத்தார்கள். ஆனால் அவை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இருந்தும் அவன் நிலை மேலும் உயர்ந்தது. பலவிதமான வியாபாரங்களை செய்தான். அனைத்திலும் பார்க்க அவன் தன் மனைவியுடன் ஒவ்வொரு இரவும் அதிக நேரத்தை செலவழித்தான். திருமணம் முடித்த காலத்தில் அவன் மனைவி தன் கிராமமான பைரோசாவில் பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு பக்கத்தில் உள்ள தன் குடும்பத்தினருடன் தங்கச் சொல்லி கெஞ்சினாள். அதை மறுத்துவிட்டு அவன் தன் கிராமத்தில் உள்ள குடியிருப்பில்லத்தில் தங்கினான். நீண்ட நேரான தெருவொன்று பைரோசாவில் பக்கமிருந்த மதகிலிருந்து இந்து நதிக்கு போகும் வரை கே ஹரோனியின் நிலங்களை ஊடறுத்து சென்றது. சுதேச அரசு காலத்தில் அதற்குள் அடங்கிய அந்த நிலங்கள் இருந்தபோதும் கட்டிய பழைய நெடுஞ்சாலையின் முனையில் அந்த தெரு இருந்தது. 150 ஆண்டுகளுக்கு முன் ஓர் அரசன் நெடுந்தொலைவில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அந்த வழியால் திருமணம் ஒன்றுக்கோ இறுதிச் சடங்குக்கோ குதிரையில் சென்றிருக்கிறான். அப்போது அவன் வெயில் கொடுமை தாங்காமல் வழிப்போக்கர்களுக்கு நிழல் தருவதற்காக ரோஸ்வுட் மரங்களை நடச் சொல்லி ஆணை பிறப்பித்திருக்கிறான். சில மணி நேரங்களிலேயே அப்படி ஆணை கொடுத்தது என்பதையே அவன் மறந்துவிட்டான். இன்னும் சில 10 ஆண்டுகளுக்குள்ளேயே அவனையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஆனால் அந்த மரங்கள் அவ்விடத்தில் இன்னும் நின்று கொண்டிருக்கின்றன. இப்போது அவை பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கின்றன. அவற்றில் சில இப்போது இறந்தும் விட்டன. பட்டைகள் உரிந்த சில பெரிய மரங்கள் வெள்ளை நிறத்தில் இலைகள் இல்லாமல் நின்றிருந்தன. நவாப் தன் புதிய மோட்டார் சைக்கிளில் இந்த வழியால் ஓடிக்கொண்டிருந்தான். அவனுடைய மோட்டார் சைக்கிளின் ஒவ்வொரு குமிழியிலும் பிடியிலும் பைகளும் கொடிகளும் பறக்க அவன் பறந்து செல்வான். அப்படி பறக்கையில் பள்ளங்களில் விழுந்தெழும்புவான். அப்படி விழுந்தெழும்பும் போது புதிதாக முளைத்த சிறிய சிறகுகள் படபடப்பது போல அவை தோன்றும். இழித்த முகத்துடன் எந்த குழாய் கிணற்றுக்கு பராமரிப்பு தேவையோ அவ்விடத்திற்கு காதுகள் செவிடுபட சைக்கிளை வேகமாக ஓட்டிச் செல்வான். நவாப்பின் ஒரு நாள் வாழ்க்கையை மேலிருந்து பார்த்தால் வண்ணத்து பூச்சி ஒன்றின் வாழ்க்கையைப் போல நோக்கமில்லாத ஒன்றாக தோன்றும்.
அவனுடைய நாள் முதலில் மூத்த மேலாளரின் வீட்டுக்கு செல்வதுடன் துவங்கும். அங்கே அவன் அவருக்கு தன் மரியாதையை சிரத்தையுடன் செலுத்துவான். பின் ஒன்றோ இரண்டோ குழாய் கிணற்றுக்கு செல்லுவான். செப்பனிடப்படாத வயல்வெளி தெருக்களில் தூசி பறக்க ரோசாவுட் மரங்களின் கீழாக பைரோசா நகரத்திற்கு ஓடுவான். படபட சத்தத்துடன் நகரத்தை சுற்றி இன்னொரு இடத்திற்கு செல்லுவான். அங்கே அவனுக்கு புதிதாக இன்னும் ஒரு கொடுக்கல் வாங்கலிடம் இருந்தது. அவனுடைய மச்சானின் மரக்கறி தோட்டத்திலிருந்து கனிந்த தேன்பனி முலாம் பழங்களை வாங்கி விநியோகிக்கும் ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு செல்லுவான். அல்லது இன்னொரு இடத்தில் கோழிகளிடம் முட்டைகளில் அரைப்பங்கை வாங்கி எண்ணுவதற்கு செல்லுவான். திரும்பவும் நொர்பூர் கரோனியின் பண்ணைக்கு செல்லுவான். இந்த காலத்தில் அவன் சென்ற இடங்களின் வரைபடங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து பார்த்தால் அது சிக்கல் நிறைந்ததாக தோன்றும். ஆனால் ஒவ்வொரு நாட்காலையிலும் ஒரே இடத்திலிருந்துதான் வெளியே வருவான். சூரியன் வருவது போல ஒவ்வொரு மாலையிலும் அதே இடத்திற்கு திரும்புவான். களைத்து போய் கரநிறத்தில் சைக்கிள் இயந்திரத்தை அணைத்துவிட்டு பாசல்படி பலகையின் மேலாக உருட்டி கொண்டு போய் முற்றத்தில் விடுவான். இயந்திரம் குளிர்ச்சியடையும் வரை அது டிக் டிக் என்று சத்தமிட்டு கொண்டிருக்கும். நவாப் ஒவ்வொரு நாள் மாலையிலும் சைக்கிளை உதைக்கும் கட்டில் சாய்வாக நிறுத்துவான். தன் பெண் பிள்ளைகள் வரும் வரை காத்திருப்பான். எல்லோரும் அவனை சுற்றி வட்டமாகவும் அவனில் பாய்ந்து கொண்டும் இருப்பார்கள். அந்த கணம் அவன் முகம் அடிக்கடி அதே வெளிப்பாட்டை காட்டும். குழந்தைத்தனமான வஞ்சனையற்ற மகிழ்ச்சி அவனுடைய கனத்த முகத்தையும் அதில் படர்ந்திருக்கும் ரேகைகளையும் தாடிமயிர் முளைகளுடன் ஒப்பிட்டால் விசித்திரமாகவும் துயரமாகவும் கூட இருக்கும். அப்போது தன் மூக்கை உயர்த்தி காற்றை நுகர்வான். தன் மனைவி இரவுணவுக்கு என்ன உணவு சமைத்திருக்கிறாள் என்பதை மணப்பதற்காக. பின் அவளிடம் உள்ளே செல்லுவான். அவனுக்கு தேநீர் தயாரித்து கொண்டு அடுப்பில் உள்ள நெருப்பை விசிறிக்கொண்டு எப்போதும் ஒரே மாதிரி அவள் இருப்பாள். என் அன்பே, என் கோழி குஞ்சே என்றான் அன்பாக ஒரு நாள் மாலை. இருண்ட குடிசை, அதுதான் அவர்களின் குசினி. களிமண்ணால் கட்டப்பட்ட சுவர்கள் கரிபடிந்து போய் கருப்பாக இருந்தன. சட்டிக்குள் எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அண்டா சட்டியை திறந்தான். அதை அடுப்பிலிருந்து வெளியே எடுத்து களிமண் தரையில் அவள் வைத்திருந்தாள். கேத்திலை அடுப்பில் வைத்திருந்தாள். அண்டா சட்டிக்குள் மர அகப்பையை வைத்து துளாவ துவங்கினான். வெளியே வெளியே என்றாள் அவள். அகப்பையை எடுத்து கரைக்குள் அதை ஓட்டி அதில் கரையை சிறிதாக எடுத்து அவனுக்கு ருசிக்க கொடுத்தாள். ஒரு சிறுவன் மருந்தை வாங்குவது போல பணிவுடன் தன் வாயை திறந்து அதை வாங்கி கொண்டான். மனைவி 13 குழந்தைகளை பெற்ற போதிலும் இன்னும் பலமான வசீகரமான உடல் அமைப்புடன் இருந்தாள். அவளுடைய முதுகெலும்பு போட்டிருந்த இறுக்கமான உச்சட்டையால் வெளியே தெரிந்தது. ஆண்களின் முகத்தை போன்ற அவளுடைய நீண்ட முகத்தின் தோல் இன்னும் ஒளி வீசியது. கனிவான காவி நிறத்தை அந்த தோலுக்கு அது அளித்தது. நரைக்க துவங்கியிருக்கும் நீண்ட தலைமுடியை ஒற்றை பின்னலாக பின்னி இடுப்பு வரை தொங்கவிட்டிருந்தாள். கிராமத்தில் உள்ள இளம் பெண்களைப் போல இந்த பாணி அவளுக்கு பொருத்தமில்லாமல் இருந்த போதும், 20 ஆண்டுகளுக்கு முன் நவாப் அவளை திருமணம் முடித்த போது இருந்த அந்த சிறுமியைத்தான் அவன் இன்னும் அவளில் கண்டான். அவன் கதவடியில் நின்று தன் பெண் பிள்ளைகள் நொண்டியடித்து விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தான். மனைவி அவனை கடந்து சென்ற போது அவள் அவனில் முட்டுவதற்காக பின்பகுதியை நீட்டினான். நவாப் முதலில் சாப்பிட்டான். பின் அவனுடைய பெண் பிள்ளைகள் சாப்பிட்டார்கள். இறுதியில் மனைவி சாப்பிட்டாள். அவன் சாப்பிட்ட பின் முற்றத்திலிருந்து ஏப்பம் விட்டு கொண்டு சிகரெட் ஒன்றை பற்றி புகைப்பிடித்து கொண்டிருந்தான். அடிவானத்தில் ஓரளவு தெரிந்த பிறை நிலாவை பார்த்தான். சந்திரன் எதனால் செய்யப்பட்டது என்று வெறுமனே சிந்தித்து கொண்டிருந்தான். அமெரிக்கர் அதன் மேல் நடந்தார்கள் என்று வானொலியில் அறிவித்ததை அவன் கேட்டது அவனுக்கு நினைவில் வந்தது. அவனுடைய எண்ணங்கள் அங்குமிங்கும் தொட்டு சென்று அலைந்து கொண்டிருந்தன. அவனுடைய குக்கிராமத்தில் அவனை சுற்றி வசித்தவர்களும் தங்கள் இரவுணவை முடித்து விட்டிருந்தனர்.
பசுமாட்டுச் சாணத்தில் மூட்டிய தீயிலிருந்து புகை இருட்டாகிக் கொண்டிருந்த கூரைகளின் மேலாக வந்து கொண்டிருந்தது. காரமான வாசனை திரவியங்களின் மனம் கடுமையான புகையிலையைப் போல மணத்தது. நவாப்பின் வீட்டில் அவனுடைய மேதாவித்தனத்தால் செய்த பல வசதிகள் இருந்தன. மூன்று அறைகளிலும் குழாய் தண்ணீர் இருந்தது. இரவில் அறைகளுக்கு தேவையான மிதமான குளிர்காற்றை கொண்டு வருவதற்கு ஒரு காற்று குழல் இருந்தது. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியும் இருந்தது. அதை அவனுடைய மனைவி பூ போன்ற வேலைப்பாடுகள் செய்த அழகிய கைத்துணி ஒன்றினால் மூடி வைத்திருந்தாள். வீட்டுக்குள் இருந்த தொலைக்காட்சியை பிசிறில்லாமல் கேட்கக்கூடியதாக நெம்புகோல் ஒன்றினால் இயக்கி கூரையில் மாட்டியிருந்த உணர்கொம்புகளை திருப்பக்கூடிய ஒரு கருவியை செய்து வைத்திருந்தான். பிள்ளைகள் வீட்டுக்குள்ளிருந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அலறிக்கொண்டிருந்தது. மனைவி வெளியே வந்து அவனுடைய காலடியில் பவ்யமாக காலாட்டினாள். கயிறுகள் தொய்ய உள் அமுங்கிய கயிற்றுக்கட்டிலில் அவன் இருந்தான். என்னுடைய பைக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்னவென்று தெரிய விரும்புகிறாயா என்று சொல்லி ஒரு மாதிரியாக உதட்டை நீட்டி சிரித்து கொண்டு அவளை பார்த்தான். எனக்கு அந்த விளையாட்டு தெரியும் என்றாள் அவள். அவனுக்கு கிட்ட வந்து அவனுடைய மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தினாள். ஏன் உங்களுடைய கண்ணாடி எப்பவும் கோணலாக இருக்கிறது? ஒரு காது மற்ற காதிலும் பார்க்க உயரமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றாள். அதை கண்டுபிடித்தால் அதை நீயே வைத்துக் கொள்ளலாம் என்றான் அவன். பிள்ளைகள் இன்னும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு அவள் அவனுக்கு பக்கத்தில் முழங்காலில் இருந்தாள். அவனுடைய காற்சட்டை பைகளை தட்டி பார்த்தாள். இன்னும் கீழே கீழே என்றான் அவன். குர்தாவின் கீழே அவன் போட்டிருந்த பிசுபிசுக்கும் கீழ்ச்சட்டை பைக்குள் புதினத்தாளுக்குள் சுற்றிய பழுப்பு சர்க்கரை கட்டி அதற்குள் இருந்தது. என்னிடம் இன்னும் கணக்கு இருக்கிறது. பசாரில் நீ வாங்கும் மோசமான சர்க்கரை கட்டி போன்றதல்ல இது. தாஸ்தி எனக்கு தந்தது. அவர்களுடைய கரும்பாலை இயந்திரத்தை திருத்தி கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவர்கள் 5 கிலோ சர்க்கரை தந்தார்கள். அதை நான் நாளைக்கு விற்க போகிறேன். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பரோட்டா செய், நல்லதா? தயவு செய்து. நெருப்பை அணைச்சிட்டேன் என்றாள் அவள். அப்படியென்றால் நெருப்பை மூட்டு, அல்லது நீ இங்கே இரு, நான் மூட்டுகிறேன். உங்களால் மூட்ட முடியாது, நான் தான் கடைசியில் செய்ய வேண்டி வரும் என்றாள் எழும்பிக் கொண்டே. சின்ன குழந்தைகள் தாச்சி சட்டியில் நெய் வாசனை மணப்பதை உணர்ந்து அதை சுற்றி நின்று சர்க்கரை உருகுவதை பார்த்து கொண்டு நின்றார்கள். இறுதியில் பெரிய சிறுமிகளும் வந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்வத்துடன் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றார்கள். நவாப் நெருப்படியில் குந்தி பெரிதாக மூச்சிழுத்து கொண்டு பிள்ளைகளை பார்த்து சைகை காட்டினான். என் இளவரசிகளே, வாருங்கள், எனக்கு தெரியும் உங்கள் தந்திரங்கள். உங்களுக்கு இன்னும் வேணும் இல்லையா? சுட்ட ரொட்டி துண்டுகளில் பழுப்பு நிற கட்டிப்பாகுவை ஊற்றி அவர்கள் சாப்பிட துவங்கினார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நவாப் தன் மோட்டார் சைக்கிள் அடியில் போய் அதில் மாட்டியிருந்த கூடைக்குள்ளிருந்து இன்னும் ஒரு பெரிய கட்டி சர்க்கரையை எடுத்து வந்து, யார் அதிகம் சாப்பிடுகிறார்கள் பார்ப்போம் என்று அவர்களை பார்த்து சவால் விட்டான். இந்த சிறிய சர்க்கரை விழாவின் சில கிழமைகளின் பின் நவாப் பண்ணை காவலாளியுடன் இருந்து கொண்டிருந்தான். காவலாளி நொற்பூர் கரோனியின் தானிய களஞ்சியத்தை காவல் காப்பவன். கதிரடிக்கும் தளத்துக்கு பக்கத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் நட்ட ஓர் ஆலமரம் 40-50 அடி உயரம் வளர்ந்து படர்ந்து நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. களஞ்சியத்தில் வேலை செய்த எல்லோரும் பூவாளியால் நீர் வார்த்து அதை கவனித்து வளர்த்திருந்தார்கள். முதிய காவலாளி அந்த மரத்தின் அடியில் தான் இருப்பார். நவாப்பும் மற்ற இளைஞர்களும் மாலை வேளைகளில் அவரை நையாண்டி செய்து கொண்டும் அவருக்கு கடும் கோபத்தை மூட்டிக்கொண்டும் ஒருவருடன் ஒருவர் பகடி பண்ணிக்கொண்டும் இருப்பார்கள். தூசுபடிந்த பழைய பாதைகள் ஆற்று தடங்களூடாகச் சென்றதை பற்றியும் பழங்குடியினர் வேட்டைக்காக களவாடிய கால்நடைகளை பற்றியும் அவர்கள் அடிக்கடி ஒருவரை ஒருவர் கொன்றதை பற்றியும் சுவாரஸ்யத்திற்காக இன்னும் பலவற்றையும் சேர்த்து அந்த முதியவர் சொன்ன கதைகளை கேட்டு கொண்டிருந்தார்கள்.
ஏற்கனவே கோடை காலம் வந்திருந்த போதிலும் காவலாளி தன் கால்களை சூடாக்குவதற்காகவும் அந்த இளைஞர்கள் கூட்டம் சுற்றி வர இருப்பதற்காகவும் ஒரு மைய இடத்தையும் அவ்விடத்தில் வைத்திருந்தார். அங்கே ஓர் உலோகத்தட்டில் தீயை எரிய விட்டு கொண்டிருந்தார். மின்சாரம் அடிக்கடி தடைப்படுவது போல அப்போதும் தடைப்பட்டு விட்டது. வானத்தில் எழுந்த முழுநிலா அந்த காட்சிக்கு ஒளியூட்டியது. வெள்ளையடித்த சுவர்களில் தெறித்து பிரதிபலித்தது. அங்குமிங்கும் கிடந்த உளும் விதைகள் நடும் இழுவை இயந்திரங்கள் சமப்படுத்தும் இயந்திரங்களிலும் மங்களாக நிழல்கள் விழுந்து கொண்டிருந்தன. இவர்களிலும் நேராக இல்லாமல் சரிவாக விழுந்து கொண்டிருந்தது. முதியவரே, நான் உங்களை களஞ்சி அறைக்குள் கட்டி வைத்துவிட்டு என்னுடைய மோட்டார் சைக்கிள் கொள்கலனில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டு போகப் போகிறேன், சரியா என்றான் நவாப். அதில் எனக்கொன்றும் குறைவில்லை, போய் நிரப்பு. ஆனால் இப்போதோ உன் மனைவி கூப்பிடுகிறாள், அது எனக்கு கேட்கிறது என்றார் காவலாளி. எனக்கு தெரியும், நீங்கள் தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றான் நவாப். நவாப் எழுந்து காவலாளியின் கையை பிடித்து குலுக்கிவிட்டு குனிந்து அவரின் முழங்காலை மரியாதையுடன் தொட்டான். நிலப்பிரபுத்துவ கே கே ஹரோனியை மரியாதையுடன் தொடுவது போல. கடந்த 10 ஆண்டுகளாக காவலாளியை அப்படி தொடுவதை பலர் பகுடியாக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்த பகுடி இப்போது மறைந்து விட்டது. கவனமாக இரு மகனே என்று காவலாளி சொன்னார், தன் மூங்கில் தடியை ஊன்றி பிடித்து கொண்டு. தடியின் நுனியில் எஃகு வளையம் போடப்பட்டிருந்தது. நவாப் மோட்டார் சைக்கிளை கிளப்பும் மிதிகோளில் ஏறி விளக்கை எளிதாக முடுக்கி கதிரடிக்கும் தல வாசலால் 1/4 மைல் தூரம் ஓடி பண்ணையை கடந்து தெருவுக்குச் சென்றான். உடல் குளிர்ச்சியை உணர்ந்தது. அதை விரும்பவே செய்தான். ஏனெனில் அவனுடைய வீட்டறை இரவில் சூட்டில் கொதிக்கும். களவெடுத்த மின்சாரத்தில் 2 கம்பிகள் போட்ட சூடேற்றி இரவும் பகலும் வேலை செய்யும். கோடை காலம் வந்த பின்னரும் குடும்பம் மிகையான வெதுவெதுப்பில் ஆடம்பரத்தில் திளைக்கும். இருளடைந்த பிரதான தெருவில் மோட்டார் சைக்கிளை திருப்பி வேகமாகச் சென்றான். பலவீனமான முகப்பு விளக்கு காட்டிய வெளிச்சத்திலும் பார்க்க அதிக வேகத்தில் சென்றான். தடைகள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்னரே தோன்றிவிடுகின்றன. அசையும் விளக்குச் சுடரில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல போய்கொண்டிருந்தான். இருட்டில் அந்து பூச்சிகள் தவ்விச் செல்லும் போது தெருவில் குந்தியிருக்கும் இரவு பறவைகள் அவற்றை வேட்டையாடும். அவை சில வேளை சைக்கிளின் அடியிலும் விழுந்துவிடும். குன்றிலும் குழியிலும் விழுந்தெழும்பும் சைக்கிளை இறுக்கி பிடித்து கொண்டு தண்டில் எழுந்து நின்றான். ஆனால் அதில் வேகமாக செல்வதையும் விரும்பினான். பள்ளத்தில் உள்ள கரும்பு வயல்களில் தாராளமாக நீர் பாய்ந்து கொண்டிருந்தது. மூடுபனி எழுந்திருந்தது. குளிர்காற்று அவனை சுற்றி வீசியது. வாய்க்கால் பக்கத்தில் உள்ள சிறிய தெருவில் சைக்கிளை திருப்பினான். அங்கே உள்ள மதிலடியில் நீர் பாய்ந்து செல்லும் சத்தத்தை கேட்டான். வாய்க்கால் பக்கத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வந்து நவாப்பை சைக்கிளை நிறுத்தும்படி கை காட்டினான். சகோதரனே, என்னை கொண்டு போய் நகரத்துக்குள் விடு, எனக்கு அங்கொரு வேலை இருக்கிறது, போக பிந்திவிட்டது என்று யந்திரத்தின் படபட சத்தத்திற்கு மேலாக உரத்து சொன்னான். இந்த பின்னிரவு நேரத்தில் விசித்திரமான வேலை என்ன இருக்கும் என்று நவாப் யோசித்தான். சைக்கிளின் பின்விளக்கு சிவப்பு ஒளி அவ்விடத்தை சுற்றி விழுந்தது. அவ்விடம் குடிமனைகளிலிருந்து மிகவும் தூரத்தில் இருந்தது. தாஸ்திய கிராமம் தெருவுக்கு பக்கத்தில் 1 மைலுக்கு அப்பால் இருந்தது. அதற்கு முன் ஒன்றுமே இல்லை. நவாப் அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தான். எங்கிருந்து வருகிறாய் என்று நவாப் கேட்டான். அவனை நவாப் நேராக பார்த்தான். விரைத்த ஆனால் தைரியத்தை இழக்காத முகம். காஷ்மோர், கடந்த 1 மணி நேரமாக காத்திருக்கிறேன். நீதான் முதல் முதல் வந்த மனிதன். நாள் முழுவதும் நடந்து வந்திருக்கிறேன். காஷ்மோராவா என்று நவாப் நினைத்தான். ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கும் வறுமையான கிராமம் அது. அவ்விடமிருந்து இனக்குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நொர்பூர் கரோனியின் பண்ணையிலும் அருகிலுள்ள இடங்களிலும் மாம்பழம் பறிக்க வருவார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் மிக மிக குறைவு. அறுவடைகள் முடிந்த பின் அவர்களை அனுப்பி விடுவார்கள்.
இறுதியில் பருவகாலம் முடிந்த பின் அவர்கள் சாதாரண விருந்தொன்றை கொடுப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒரு சிறு தொகை போட்டு ஒரு எருமை மாடு வாங்குவார்கள். நவாப்பும் அதில் பலமுறை பங்கு பெற்றிருக்கிறான். அங்குமிங்கும் கிடந்த ஒரு சில இறைச்சி துண்டுகளை உப்பு சுவையுடைய சோற்றுடன் சாப்பிட்டது நினைவிருக்கிறது. அப்படி கலந்து கொண்டது அவர்களுக்கு அது ஒரு கௌரவம். அவர்களும் அவனை மரியாதையுடன் நடத்தினார்கள். அவனை பார்த்து இழித்த பின்னால் இருந்த ஆசனத்தில் இருக்கச் சொல்லி முகவாயால் காட்டினான். சரி சரி, பின்னால் ஏறு என்றான். அவனை பின்னால் ஏற்றிய பின் அந்த பாரத்திற்கேற்ப மோட்டார் சைக்கிளை சமன்படுத்தி கொண்டான். ஆனால் மேடும் பள்ளமும் நிறைந்த வாய்க்கால் வழியாக தெருவில் மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது சிரமமாக இருந்தது. இருந்தும் ரோஸ்வுட் மரங்கள் ஊடாக அவன் ஓடிக்கொண்டிருந்தான். மதகிலிருந்து அரை மைல் தூரம் போன பின் அந்த ஆள் நிறுத்து என்று நவாப்பின் காதுக்குள் கத்தினான். என்ன பிரச்சனை என்று நவாப் கேட்டான். வீசும் காற்றில் அவன் சொன்னது என்னவென்று அவனுக்கு விளங்கவில்லை. அப்போது நவாப்பின் விலா எலும்பில் அவன் கடினமான ஒன்றால் குத்தினான். நான் ஒரு துவக்கு வைத்திருக்கிறேன், உன்னை சுடுவேன். நவாப் பீதியடைந்து போய் சைக்கிள் சறுக்க அதை நிறுத்திவிட்டு ஒரு பக்கம் பாய்ந்தான். பின் சைக்கிளை தள்ளிவிட்டான். கள்ளனை ஒரு பக்கம் நிலத்தில் தள்ளிவிட்டு அதுவும் சாய்ந்தது. காப்பரேட்டர் மிதவை திறந்து தூங்கியது. யந்திரம் ஒரு நிமிஷம் ஓடியது. யந்திரம் விடவிடத்து நிற்கும் வரை அதன் சில்லுகள் குலுங்கின. தலைவிளக்கும் நின்றது. என்ன செய்கிறாய் என்று நவாப் உளறினான். நீ பின்னால் போகவிட்டால் நான் உன்னை சுடுவேன் என்றான் கள்ளன் ஒரு முழங்காலில் எழுந்து. நவாப்பை நோக்கி துவக்கை நீட்டினான். மோட்டார் சைக்கிளின் அருகில் கடும் இருட்டில் இருவரின் உருவங்களும் தெளிவற்று தெரிந்தன. சைக்கிளிலிருந்து மணக்கும் எரிபொருள் ஒழுகி அவர்களின் காலடியின் கீழ் உள்ள புழுதியில் கிடந்தது. அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த வாய்க்காலில் இருந்து நாணல் புல் ஊடாக சுழன்றோடும் நீர் வாயில் நீரை விழுங்கும் ஓசையுடன் ஓடிக்கொண்டிருந்தது. நவாப்பின் கண்கள் இருட்டிற்கு பழக்கப்பட்ட பின் கள்ளனை பார்த்தான். அவன் உள்ளங்கையில் பட்ட காயத்தை சூப்பிக் கொண்டிருந்தான். மற்ற கையில் துவக்கை வைத்திருந்தான். கள்ளன் சைக்கிளை தூக்கப் போக நவாப் அவனை நோக்கி ஓரடி வைத்தான். வராதே, உன்னை சுடுவேன் என்று சொன்னேன் அல்லவா என்றான் கள்ளன். நவாப் தன் இரு கைகளையும் சேர்த்து அவனை கும்பிட்டான். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு சின்னஞ்சிறு சிறுமிகள் இருக்கிறார்கள், 13 குழந்தைகள், 13 பேர். சத்தியமாக உனக்கு நான் உதவி செய்ய முயன்றேன். உன்னை பைரோசாவிக்கு ஓட்டிச் செல்கிறேன். இதை பற்றி ஒருவருக்கும் சொல்ல மாட்டேன். சைக்கிளை எடுக்காதே, அதுதான் எனக்கு தினமும் உணவு கொடுக்கிறது. நானும் உன்னைப் போல ஒரு மனிதன்தான், உன்னைப் போல ஒரு ஏழை. வாயை மூடு. எதையும் யோசிக்காமல் கண்களில் தந்திரம் மின்ன துவக்கை பறிப்பதற்காக அதை நோக்கி பாய்ந்தான். முடியவில்லை. ஒரு கணம் இருவரும் கட்டி புரண்டார்கள். கள்ளன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு அடி பின் சென்று நவாப்பை சுட்டான். நவாப் இரண்டு கைகளாலும் கவட்டை பிடித்து கொண்டு நிலத்தில் விழுந்தான். கள்ளன் எந்த காரணமுமின்றி தன்னை அரைந்து விட்டதைப் போல ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தான் நவாப். கள்ளன் சைக்கிளை இழுத்து கொண்டு போய் அதன் மேல் கால்களை போட்டு ஏறினான். அதை ஓட்ட முயன்றான். மேலும் கீழும் உதைத்தான். தன் முழு பாரத்தையும் கூட்டி ஏறி தண்டை மிதித்தான். யந்திரம் சத்தமிட்டு சுழன்றது, ஓடவில்லை. எரிபொருள் பெருக்கெடுத்தது. அவன் முடுக்கியை பிடித்திருந்ததால் அது நிலைமையை மேலும் மோசமாக்கியது. சூட்டின் சத்தத்தை கேட்டு டாஸ்தியன் கிராமத்தில் உள்ள நாய்கள் குறைக்க துவங்கின. காற்றில் அந்த சத்தம் இடைக்கிடை கேட்டது. நிலத்தில் கிடந்த நவாப் கள்ளன் தன்னை கொன்றுவிட்டான் என்றே நினைத்தான். ரோஸ்வுட் மரங்களின் கிளைகள் ஊடாக தெரிந்தது நிலா வெளிச்சம். அதனூடாக வெளிரிப்போன ஆகாயம் கிண்ணம் ஒன்றினுள்ளே தண்ணீர் முன்னும் பின்னும் அசைவது போல தெரிந்தது. ஒரு கால் உடலின் கீழ் மடிய நவாப் விழுந்திருந்தான். அதை இப்போதும் நிமிர்த்தினான். காயத்தில் கையை தொட்டு வெளியே எடுத்த போது கையில் இரத்தம் ஓடியது. ஓ கடவுளே, ஓ அம்மா, ஓ கடவுளே என்று சொல்லி அணுகினான்.
பெரிதாக சத்தமிட்டு அல்ல, ஒரு வகையான பாட்டு பாடுவது போல. கள்ளனை பார்த்தான். அவனுடைய முதுகுப்புறம் இவன் பக்கம் திரும்பியிருந்தது. தாக்கப்படுவதற்கு வசதியாக 6 அடிக்கப்பால். சைக்கிளை ஓட்டுவதற்காக மேலும் கீழும் ஓட்டும் கியரை வெறித்தனமாக உதைத்து கொண்டிருந்தான் கள்ளன். தன் சைக்கிளை அவன் எடுத்துக்கொண்டு போவதற்கு நவாப் விடப்போவதில்லை. சைக்கிள் அவனுடைய அரிய பொருள், அவனுடைய சுதந்திரம். திரும்பவும் எழும்பினான். முன்னோக்கி தடுமாறினான். காயம்பட்ட கால் தடுமாற முன்னால் விழுந்தான். சைக்கிளின் பின் தாங்கியில் நெற்றி மோதியது. கள்ளன் ஆசனத்திலிருந்து திரும்பி பார்த்தான். துவக்கை கை நீட்டும் அளவில் வைத்து கொண்டு 5 தரம் சுட்டான். 1, 2, 3, 4, 5. நவாப் கள்ளனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். நம்ப முடியாமல் துவக்கின் வாயிலிருந்து தொடராக வெளிவரும் தீச்சுடரை பார்த்தான். கள்ளன் ஒருபோதுமே துவக்கை பாவித்திருக்கவில்லை. என்பது தெரிந்தது. அதை ஒருவனிடம் களவாக வாங்கிய போது ஒரு குண்டை மட்டும் சுட்டு பார்த்திருக்கிறான். நெஞ்சு பகுதியிலோ தலையிலோ குறிபார்த்து அவனால் சுட இயலவில்லை. அதனால் அவன் கவட்டிலும் கால்களிலும் குறிபார்த்து சுட்டான். கடைசி 2 குண்டுகளும் பெரிதாக குறிதவறி தெருப்புழுதியை கிளப்பிக் கொண்டு தூர விழுந்தன. அப்போது டாஸ்தியன் கிராமத்திலிருந்து தெருவில் ஒரு தீவட்டி ஆடிக்கொண்டு வேகமாக வந்தது. சைக்கிளை வீசிவிட்டு வயலுக்கு அருகில் இருந்த நாணல் புல்லுக்கூடாக கள்ளன் ஓடினான். அசைவதற்கு விரும்பாமல் நவாப் தெருவில் கிடந்தான். குண்டுகள் முதலில் அவனில் பாய்ந்த போது பூச்சி கொட்டுவது போலத்தான் இருந்தது. இப்போது வலி பெரிதாக கூடியது. காற்சட்டையில் இரத்தத்தை சூடாக உணர்ந்தான். எல்லாம் மிகவும் அமைதியானது போல தோன்றியது. தூரத்தே நாய்கள் குறைத்து கொண்டே இருந்தன. அவனைச் சுற்றி எண்ணிக்கையில்லாத சில்வண்டுகள் ரீங்கரித்து மென்மையான ஒரு சத்தமாக மாறியது. வாய்க்காலுக்கு எதிர்ப்புறம் இருந்த மாமரத் தோட்டத்தில் சில காகங்கள் கத்து துவங்கின. இரவில் அவை ஏன் கத்துகின்றன என்று அவன் ஆச்சரியப்பட்டான். காக கூடியிருக்கும் மரத்தில் பாம்பொன்று ஏறிவிட்டதாக இருக்கலாம். கோடை காலத்தில் இந்து நதி பெருக்கெடுத்து வந்ததில் பிடித்த புது மீன்கள் இப்போது சந்தைக்கு வந்திருக்கலாம். அதை இரவுணவுக்காக அவன் வாங்குவதற்கு இருந்தான். குறைந்தது அடுத்த நாளைக்காவது வாங்கலாம் என்று நினைத்தான். வலி மோசமாகிக் கொண்டிருந்த போது பொறித்த மீனின் மனத்தை நினைத்து கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து 2 பேர் ஓடி வந்தார்கள். ஒருத்தன் மற்றவனிலும் பார்க்க மிக மிக இளையவன். இருவரும் மேலுடுப்பு போடாமல் வெறும் மேலுடன் இருந்தனர். மூத்தவனுக்கு பானை வயிறு, பழைய ஒற்றை குழல் துப்பாக்கி ஒன்றை அவன் வைத்திருந்தான். அதன் பின்பாதியை கம்பியினால் முரட்டுத்தனமாக கட்டியிருந்தான். ஓ கடவுளே, இவனை கொன்று போட்டார்கள். யார் இவன்? இளையவன் உடலுக்கு பக்கத்தில் முழங்காலில் இருந்தான். ஓ, இது நவாப், மின்சார ஊழியன், நொர்பூர் கரோனிக்கு வேலை செய்பவன் என்றான். நான் சாகவில்லை என்றான் நவாப் உறுதியாக, தலையை தூக்காமல். அவனுக்கு அவர்களை தெரியும். அவர்கள் தகப்பனும் மகனும். மகனுடைய திருமணத்திற்கு நவாப் தான் ஒளி பொருத்துவதை ஒழுங்கு செய்தான். அந்த வேசை மகன் அந்த நாணல் புல்லுக்கிடையில் இருக்கிறான் என்றான் நவாப். முதியவர் முன்னால் போய் நாணல் புல்லின் மைய பகுதியை குறிவைத்து சுட்டார். திரும்பவும் குண்டொன்றை போட்டு திரும்பவும் சுட்டார். பச்சை இலை தண்டுகளுக்கிடையில் எதுவுமே அசையவில்லை. தண்டுகள் தலைக்கு மேலாக வளர்ந்திருந்தன. அதன் தலையில் புல் விதைகள் உள்ள காம்புகள் இருந்தன. அவன் போய்விட்டான் என்றான் இளையவன். நவாப்பின் அருகில் இருந்து அவன் கையை பிடித்து கொண்டிருந்தான். தோளில் துவக்கை பிடித்தபடி முதியவர் கவனமாக முன்னேறி சென்றார். ஏதோ அசைந்தது. அதை நோக்கி சுட்டார். கள்ளன் திறந்த வழியில் குப்புற விழுந்தான். அம்மா, என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டபடி முழங்காலில் எழுந்தான். கைகள் இடுப்பை பிடித்திருந்தன. முதியவர் முன்னே சென்று அவனுடைய முதுகில் துவக்கு பிடியால் திரும்பவும் அடித்தார். பின் துவக்கை எறிந்துவிட்டு அவனுடைய சட்டை கொளரில் பிடித்து தரதரவென்று தெருவுக்கு இழுத்து வந்தார். அவனுடைய சட்டையை தூக்கி பார்த்தார். அவனுடைய வயிற்றில் அரைடசின் குண்டு துகள்கள் துளைத்திருந்தன. கருத்த துளைகளிலிருந்து
இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. கைவிளக்கு வெளிச்சத்தில் அது தெரிந்தது. கள்ளனின் வாயிலிருந்து எச்சில் வடிந்து கொண்டிருந்தது. இளையவன் எழும்பி போய் யந்திரம் இயங்கும் வரை மோட்டார் சைக்கிளை தெருவின் கீழ்ப்பகுதி வரை தள்ளி கொண்டு போனான். கியரை போட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டினான். ஏதாவது வாகனம் ஒன்றை கொண்டு வர போவதாக சத்தமாக சொல்லிக் கொண்டு வேகமாக சென்றான். நவாப் நெளிந்தான். இளையவன் அவசரத்தில் கிளச்சை மாற்றாமல் போவதை கண்டு நவாப் நெளிந்தான். மாமா, உங்களுக்கு ஒரு சிகரெட் தரவா என்றார் அந்த முதியவர். ஒரு பெட்டி சிகரெட்டை நீட்டிக்கொண்டே நவாப் தன் தலையை முன்னாலும் பின்னாலும் சுழற்றியபடி, சி, என் நிலைமையை பார் என்றான். அமைதியடைந்த பின் மறந்து போன ஏதோ ஒரு எண்ணம் அவனை தொந்தரவு செய்தது. அது முக்கியமானதொரு விஷயம். பின்னால் தான் அது அவன் நினைவுக்கு வந்தது. கள்ளனுடைய சுழல் துப்பாக்கியை கண்டுபிடியுங்கள், அது போலீசுக்கு கொடுக்க தேவைப்படும் என்றான் நவாப். நான் உன்னை விட்டு அகல முடியாது. ஆனால் ஒரு நிமிஷத்திற்கு பிறகு சிகரெட்டை வீசிவிட்டு எழும்பினான். வாய்க்கால் மதகு பகுதி பக்கத்திலிருந்து ஒரு பிக்கப் ட்ரக்கின் விளக்குகள் தெருவில் வேகமாக மேலும் கீழும் விழுந்தெழும்பி வந்து கொண்டிருந்த போது முதியவர் இன்னும் துப்பாக்கியை தேடிக்கொண்டிருந்தார். தகப்பனும் மகனும் நவாப்பையும் சைக்கிள் கள்ளனையும் தூக்கி ரக்கின் பின்பக்கத்தில் ஏற்றினார்கள். ரக்கை ஓட்டுபவன் எல்லாவற்றையும் சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். மருந்தாளர் மட்டுமே நடத்தும் பைரோசாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை ஓட்டிச் சென்றார்கள். மருந்தாளராக இருந்தாலும் அவருக்கு வாடிக்கையாளர்கள் பலர் இருந்தார்கள். உடனடியாகவும் உறுதியாகவும் முடிவெடுக்கும் அவனுடைய முறையாலும் ஒரு சில மருந்துகளை மட்டுமே கொடுத்து பலவிதமான நோய்களையும் வெற்றிகரமாக வெற்றி பெற்றதாலும் அவனுக்கு பல வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். தொற்று நீக்கிகளாலும் உடலில் இருந்து சுரக்கும் திரவங்களினாலும் மருத்துவமனையிலிருந்து இனிமையானதொரு மனம் வந்து கொண்டிருந்தது. ஒரு அறையில் நாலு கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. அறையில் குழல் விளக்கொன்று மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. தகப்பனும் மகனும் நவாப்பை உள்ளே தூக்கி கொண்டு போனார்கள். அங்கிருந்த கட்டில்களில் கசங்கி கிடந்த துணிகளில் இரத்தத்துளி இருந்ததை நவாப் பார்த்தான். துருப்பிடித்த பழைய கரை அது. மருத்துவமனையின் மேல் பகுதியில் வசித்த மருந்தாளன் வீட்டுக்கு போட்டிருந்த உடுப்புடனும் பனியனுடனும் கீழே வந்தான். தூக்கத்தில் இருந்தவனை தொந்தரவு செய்ததற்காக சிறிதும் கவலைப்படாதவன் போல அவன் தோன்றினான். அவர்களே அந்த இரண்டு கட்டில்களிலும் போடுங்கள் என்றான் மருந்தாளன். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் சாஹிப் என்றான் நவாப். வேறெங்கோ இருக்கும் ஒருவனிடம் கதைப்பது போல அவன் அதை உணர்ந்தான். மருந்தாளன் மிகவும் கடுமையானவனாகவும் முக்கியமானவனாகவும் தன்னை காட்டிக்கொண்டான். நவாப் அவனுடன் மரியாதையாக கதைத்தான். என்ன நடந்தது நவாப்? அவன் என்னுடைய மோட்டார் சைக்கிளை பறிக்க முயன்றான், நான் விடவில்லை. மருந்தாளன் நவாப்பின் சல்வாரை இழுத்தெடுத்தான். ஒரு துணியை எடுத்து இரத்தத்தை துடைத்தெடுத்தான். பிறகு முரட்டுத்தனமாக காயம்பட்ட இடத்தை சுற்றி தடவினான். நவாப் வலியால் கட்டிலின் ஓரப்பக்க பகுதிகளை இறுக்கி பிடித்து கொண்டான். கூச்சலிடாமல் இருப்பதற்கு தன்னை திடமாக்கி கொண்டான். நீ பிழைத்து விடுவாய், நீ அதிர்ஷ்டக்காரன், குண்டுகள் கீழ்ப்பகுதிக்குத்தான் சென்றிருக்கின்றன என்றான் மருந்தாளன். அவை தாக்கியுள்ளனவா? மருந்தாளன் காயங்களை துணியால் ஒற்றினான். அப்படி ஒன்றுமில்லை, இறைவனுக்கு நன்றி. கள்ளனுடைய நுரையீரலை குண்டு தாக்கி இருக்க வேண்டும். காரணம், அவன் இரத்தம் கக்கிக் கொண்டிருந்தான். அவனை காவல் நிலையத்திற்கு கொண்டு போக வேண்டிய அவசியமில்லை, அவன் இறந்து போவான் என்றான் மருந்தாளன். தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நானும் ஒரு மனிதன் தானே என்று கள்ளன் கெஞ்சினான். மருந்தாளன் பக்கத்தில் இருந்த அலுவலகத்திற்கு சென்று மருந்துகளின் பெயர்களை ஒரு குறிப்புத்தாளில் எழுதினான். கிராமத்தவரின் மகனிடம் கொடுத்து அடுத்த வீதியில் இருக்கும் மருந்தளிப்பவனிடம் அனுப்பினான். மருந்தளிப்பவனை எழுப்பி, இந்த மருந்துகள் மின்சார தொழிலாளி நவாப்தீனுக்கு என்று சொல், இதற்குரிய பணத்தை அவனுக்கு கிடைக்க செய்வேன் என்று அவனுக்கு சொல் என்றான் மருந்தாளன். நவாப் கள்ளனை முதன் முதலாக நன்றாக பார்த்தான். அவனுடைய தலையணையில் இரத்தம் சிந்தி கிடந்தது. மூக்கை உறிஞ்சிக் கொண்டிருந்தான். மூக்கை சீறி வீச வேண்டும் என்பது போல அவனுடைய மிகவும் நீண்ட மெலிந்த கழுத்து தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது. கழுத்தில் இருந்து வெளியே வந்தது போல
நவாப் நினைத்ததிலும் பார்க்க அவன் வயது போனவனாக இருந்தான். அவன் ஒரு சிறுவன் அல்ல. கருத்த மேனி, குழிவிழந்த கண்கள், வெளித்தள்ளிய புகைப்பிடிப்பவர்களின் மஞ்சள் நிற பற்கள், மூச்செடுப்பதற்காக சிரமப்பட்டு உடம்பை வெட்டி இழுத்த போது அவை வெளியே தெரிந்தன. நான் உனக்கு தவறு செய்து விட்டேன், அது எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கொன்றும் தெரியாது, உன்னுடையதை பற்றி எனக்கொன்றும் தெரியாததை போல. எது என்னை இங்கே கொண்டு வந்தது என்றும் எனக்கு தெரியாது. நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னிலும் பார்க்க ஏழை. என்னுடைய அம்மா வயது போனவள், கண் தெரியாதவள், முல்தானின் வெளியே உள்ள சேரியில் வசிக்கிறாள். என்னை குணமாக்கச் சொல், நீ சொல், அவர்கள் செய்வார்கள் என்று கள்ளன் விரைவாகச் சொல்லிவிட்டு அழத் துவங்கினான். விழும் கண்ணீரை துடைக்கவில்லை. அது அவனுடைய கருத்த முகத்தில் கோடுகளை இழுத்தது. நாசமா போ என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான் நவாப். உன்னை போன்ற மனிதர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதில் வல்லவர்கள். ஏதாவது எனக்கு நடந்திருந்தால் என்னுடைய குழந்தைகள் இப்போது வீதிகளில் பிச்சை எடுத்திருப்பார்கள். கள்ளன் கடுமையாக மூச்சிழுத்துக் கொண்டு கிடந்தான். விரல்கள் ஒரு பக்கமாக நடுங்கிக் கொண்டிருந்தன. மருந்தாளன் எங்கோ போய்விட்டது போல தெரிந்தது. நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்று இப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள். நான் செய்ததை மன்னித்துக்கொள். என்னை உதைத்தும் அடித்தும் தான் வளர்த்தார்கள். போதியளவு சாப்பாடும் தரவில்லை. எனக்கென்று ஒரு பொருள் கூட இருந்ததும் இல்லை. நிலமோ வீடோ மனைவியோ பணமோ ஒன்றுமே இருக்கவில்லை. முல்தானில் உள்ள ரயில் நிலையத்தில் தான் நான் பல ஆண்டுகள் கிடந்தேன். என்னுடைய அம்மாவின் ஆசிர்வாதம் உனக்கு உண்டாகட்டும். என்னை நீ ஆசிர்வதி. நீ மன்னிக்காமல் என்னை சாக விடாதே என்று சொல்லிவிட்டு மூக்கை உறிஞ்சினான். அதற்கும் மேலாக இருமினான். அதன் பின் விக்கல் எடுக்க துவங்கினான். இப்போது நவாப்புக்கு தொற்றுநோய் கிருமி நாசினி மருந்து கடுமையாக மணத்தது. தரை பளபளப்பாக தெரிந்தது போல இருந்தது. அவனை சுற்றி இருந்த உலகம் விரிவடைந்தது. என்னால் முடியாது, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாய், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் நான் சரியான வழியிலேயே வாழ்ந்தேன், நீ தவறான வழியில் வாழ்ந்தாய். இப்போ பார் உன்னை. உன் உதடுகளின் மூலையில் இரத்த குமிழிகள் இருக்கின்றன. இது உனக்கு கிடைத்த தீர்ப்பில்லை என்று நீ நினைக்கிறாயா? என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்திருப்பார்களே. நீ அதிர்ஷ்டமில்லாத சீட்டு விளையாடுவதற்காகவும் விஷமுள்ள கொஞ்ச கள்ளச்சாராயத்திற்கும் என்னுடைய சைக்கிளை விற்றிருப்பாய். இப்போ இங்கே நீ படுத்திருக்காவிட்டால் ஆற்றோரம் இருக்கும் சூதாட்ட விடுதி ஒன்றில் இருந்திருப்பாய். கள்ளன் தயவு செய், தயவு செய், தயவு செய் என்று ஒவ்வொரு முறையும் மெதுவாக சொன்னான். பின் மேற்கூரையை விரைத்து பார்த்தான். அது உண்மையல்ல என்று முணுமுணுத்தான். சில நிமிஷங்களின் பின் கடுமையாக வலிப்பு வந்து குலுங்கிவிட்டு இறந்து போனான். அப்போது அங்கே வந்த மருந்தாளன் நவாப்பின் காயங்களை துப்புரவாக்கினான். கள்ளனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இருந்தும் நவாப்பின் மனம் கள்ளனுடைய சொற்களிலும் இறப்பிலும் சுற்றி சுற்றி வந்தது. பறவை ஒன்று பிரகாசமான பொருள் ஒன்றை கொத்துவதற்காக துள்ளி துள்ளி சுற்றி வருவது போல. பின்பு அதை கொத்தவில்லை. தன் மோட்டார் சைக்கிளை நினைத்தான். அதை காப்பாற்றி விட்டான். அதை காப்பாற்ற கஷ்டப்பட்டதை நினைத்தான். ஆறு குண்டுகள், ஆறு நாணயங்கள், ஆறு வாய்ப்புகள், இருந்தும் ஒன்று கூட அவனை கொல்லவில்லை. மின்சார ஊழியன் நவாப்டினே.